ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் அகாடமி. நான் கல் பலவசுறேன். இன்றைக்கி வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக உள்ள நிறைய நியூஸை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் 2024 அப்படிங்கிறது டிசம்பர் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 30 வகையான தேர்வுகள் இருக்கும், மேலும் 15,000 வேகன்சி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நான் கூட சொல்லியிருப்பேன். டிசம்பர் 15 உள்ளே வந்து டிஎன்பிசி வந்து ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் 2024 அப்படிங்கிறது டிசம்பர் 15 வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் வந்து ஏன் இவ்வளவு எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரலை. அப்போ பிளான் ஏ, அதாவது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம்? குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம், அதாவது அவங்க நவம்பர் மாதம் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்போ டிசம்பர் மாதம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடணும். அந்த நோட்டிஃபிகேஷனை குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு ஃபிப்ரவரியில் வந்து எக்ஸாம், ஃபிப்ரவரி லாஸ்ட் வீக் அந்த 28 கிட்ட அப்படின்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது மாதிரி கூட வைக்கலாம். இது வந்து பிளான் ஏயாக வந்து இருக்கிறது. ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது, சுற்றி முற்றி பார்க்கும்போது, நிறைய நியூஸ் சேனலில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த பிளான் ஏ குரூப் 4 டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபெப்ரவரி மாதம் எக்ஸாம், ஃபெப்ரவரி லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவான வாய்ப்புகள் தான் வந்து இது நடப்பதற்கு இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த பிளான் பி தான், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபெப்ரவரி லாஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஜூன் மாதம் லாஸ்ட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஏன்னா வந்து மார்ச், ஏப்ரல், மே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸு, இது எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும். அதனால் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பிரதமர் நியமனம்லாம் செஞ்ச பிறகு தான் வந்து அகெயின் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஆப்ஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமான ஆப்ஷன் தான், ஆனால் அது லைட்டாக சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஜூன் மாதம்தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும், செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் கிட்ட தான் என்னது குரூப் 4 எக்ஸாமே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பிளான் சி வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பிளான் ஏ பிளான் பி எதுனாலுமே இந்த ஓகே. ஏன்னா ஃபெப்ரவரி மாதம் எக்ஸாம்னாலும் ஃபெப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன்னாலுமே வந்து நமக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டிசம்பர் மாதம் இருக்கா, டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் வந்துடும், கிறிஸ்மஸ்ஸு, அடுத்த நியூ இயரு, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கடுத்து குடியரசு தினம் அப்படின்ட்டு அந்த ஒரு மாதம் போயிடும். ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு போனால் கூட ஃபெப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்ட்டு ஃபெப்ரவரி மாதத்தை ஓட்டிடலாம். அப்போ நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. ஸோ ஃபெப்ரவரி மாதம் எக்ஸாம் ஆர் ஃபெப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். இதுவே வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையை வந்து இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி வந்து பேசுகிறேன். ஓகே, இப்படி இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா 6 to 1 இயர் வரைக்கும் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் எத்தனை பேர்னால 200 கொஸ்டினுக்கு 180 கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நம்புறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர், இப்போ நான் டெஸ்ட் பேஜை நடத்துகிறேன், நான் டெஸ்ட் பேஜில் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் 180 மேலே எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ 100%ல் 1% பீப்புள் தான் வந்து 180 மேலே வந்து எடுக்கிறாங்க, 6 to 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, அந்தளவுக்கு தரவாக இருக்கீங்களா, தமிழ் வந்து நல்லா படிச்சிட்டிங்களா, மேக்ஸு நல்லா பார்த்துட்டிங்களா, தமிழ் அப்படிங்கும்போது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் வந்து நல்லா பார்த்துட்டிங்களா, மேக்ஸ் அப்படிங்கும்போது ஆல் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது பார்த்துட்டிங்களா, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்தா எவ்வளோ கொஸ்டின் வருதுங்கிறத அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டிங்களா, ஜிஎஸ்சில் உள்ள முக்கியமான பாடங்கள் ஒரு 50 to 60 பாடங்களை நல்லா படிச்சிட்டிங்களா, ஓகேவா, ஓவராலாக கரண்ட் அவர்ஸ் படிச்சிட்டிங்களா, மேக்ஸு கரண்ட் அவர்ஸு, சாரி கரண்ட் அவர்ஸ் கூட விடுங்க, அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் தரவா படிச்சிட்டிங்களா. நிறைய பேர் வந்து ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி வந்து நல்லா படிச்சிருவீங்க, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சிட்டிங்களா, சயின்ஸு, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்லாம், யூனிட் 89 இதுக்குள்ளே தான் கவர் ஆகும், அதெல்லாம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிட்டிங்களா அந்தந்த பாடங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிட்டு 200 to 180+ இப்போ அதுக்குள்ளே நான் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஃபெப்ரவரியில் எக்ஸாம்னா கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படிங்கிறது மாதிரி மனநிலை யாரெல்லாம் இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களை பற்றி உங்களுக்கே இன்னும் நிறைய இடத்துல தெரில. எப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும், சார் எனக்கு மேக்ஸ் வராது, 1 இயருக்கு முன்னாடி என் பேட்சில் சேர்ந்தவங்க இப்போ கேட்டாலும், சார் எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இப்போவும் மேக்ஸில் 10 கொஸ்டின் தான் வரும்னா 1 இயரில் அவங்க என்ன உழைப்பு போட்டிருக்காங்கன்னே தெரில. அதேமாதிரி நிறைய பேர், ஓகேவா, மேக்ஸ் வரலைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக மேக்ஸ் வரலன்னே உட்காந்துக்கிறாங்க. மேக்ஸ் வரலன்னா சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் வரலன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் வராது, நான் அதை படிக்க மாட்டேன், இப்படி இருந்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான்.
உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நான் இதெல்லாம் வராது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னா வேலையும் வராது, அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எஃபர்ட் போட்டு அதை வர வைக்கோங்க. ஓகேவா? காம்படிஷன் வந்து உச்சபட்சத்தில் இருக்குது. இந்த உச்சபட்சத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு இது வராது அது வராதுலாம் பேசக்கூடாது. எல்லாமே வந்தால் மட்டும்தான் அங்கே பாஸ் பண்ண முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகே, என்னால் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், டிஎன்பிசி ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த ரெண்டுமே ஈக்குவலே ஆகாது. நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், ஓகே ஃபெப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்கும், ஜூன் மாதம் ரிசல்ட் வரும், பிஃபோர் நவம்பர் அதாவது தீபாவளிக்குள்ளே, பிஃபோர் தீபாவளி வந்து ஜாபுக்கு வந்து போயிடுவோம் அப்படிங்கிறத இதான் நம்மளுடைய பிளானாக இருந்துருக்கும். இந்த பிளானுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ், ஓகே மேரேஜை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்போம். மேரேஜ் பண்ணுங்கன்னு பொண்ணுங்க பையங்க அப்படின்ட்டு ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஓகே, மேரேஜை வந்து தள்ளி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபை விட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மேரேஜை தள்ளி வைக்கிறது, ஜாபை விட்டுட்டு படிச்சுக்கிறதுவங்க இன்னும் ஒரு 6 மாதம் டைம் ஆகும் அப்படிங்கும்போது கூட ஒரு 6 மாதம் எடுத்து படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி மேரேஜை தள்ளி போடும்போது இன்னும் ஒரு 6 மாதம் இவங்க தள்ளி போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆகும்போது அது கூடுதல் ப்ரெஷர் ஆகும். ஏற்கனவே சொசைட்டி ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏ என்ன பண்ணுற ஒன்றுமா டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கா, ஒன்றுமா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொசைட்டி ப்ரெஷர் இருக்கும். சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஒய்ஃபையே இன்னும் எத்தனை வருஷம் தான் படிப்பா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இதை தான் இப்போ தான் வாழ்க்கையிலே மொதல் டைம் இப்படி வந்து பண்ணல, நிறைய டைம் இப்படி தான் நடக்கும். அவங்க வந்து பிளானில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நடப்பது வந்து ஒன்று நடப்புதுங்கிறது எல்லா டைமையும் வந்து நடக்கக்கூடியதான். நீங்கள் வந்து 2020-21 வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம், ஏன்னா கொரோனா காலகட்டம், அதனால் அந்த 2 வருஷம் வந்து அவங்களால நடத்த முடியாது. இந்த வருஷத்தில் வந்து நடத்தியிருந்திருக்கலாம், இந்த நவம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் விட்டு நடத்தியிருக்கலாம், இல்லை டிசம்பர் லேட்டு நடத்தலாம். அப்படி நடத்தினா ஒரு வேலை முடிச்சில, ஃபெப்ரவரியோடு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு நம்ம பாட்டு ஈஸியாக போயிடலாம். எல்லாத்தையும் தூக்கிட்டு அடுத்த வருஷம் வச்சுக்கிட்டு ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாக வந்துருக்கல. இது வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம பிளானுக்கும் டிஎன்பிஎஸ்சி பிளானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் GROUP-2 டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஒர்க்கில் வந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஆனுவல் பிளானரில் வந்து அவங்க GROUP-2 ரிசல்ட்டை வந்து வெளியிடணும். GROUP-2 அந்த மெயின்ஸ் ரிசல்ட்டை வெளியிடணும், அதுக்கு ப்ராக்ரெஸ் நடத்தி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த வேலையில் தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி டிசம்பரில் வந்து GROUP-1 மெயின்ஸுக்கான ரிசல்ட்டையும் வெளியிடணும். 2 மெயின்ஸு, GROUP-2 மெயின்ஸ் ரிசல்ட்டு, GROUP-1 மெயின்ஸ் ரிசல்ட், ரெண்டையும் வெளியிட்டு அதற்கான வேலைகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க இதில் தான் ஃபோக்கஸிங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களால ஒரு நாளைக்கு ஒரு டைமில் ஒரு சில வேலைகளை தான் பார்க்க முடியும், எல்லா வேலையும் போட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஃபீலிங் புரியாது, வேறு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ படித்து சக்ஸஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விலகிறவங்க யார், ஸ்டே பண்ணுறவங்க யார். ஓகேவா? இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, ரொம்ப நாள் ஆகிட்டு, நான் ஜாபுக்கு போய் ஆகணும், வேலையை விட்டு 6 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் 6 மாதத்தில் இருக்க முடியாது அப்படின்ட்டு விலகிறவங்க, டிஎன்பிஎஸ்சியை விட்டு விலகிறவங்க, டிஎன்பிஎஸ்சியோடைய ஸ்டே பண்ணுறவங்க, இதுதான் இதோடைய டிஃப்ரெண்ட்டை தவிர. சக்ஸஸ் பண்ணுறவங்க ஃபெயிலியர்லாம் அடுத்த விஷயம். யார் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லா பிரச்சனைகளையும் கடந்து எல்லா சவால்களையும் கடந்து யார் நின்றுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஒரு சில காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் டிஎன்பிஎஸ்சியை படிப்பதை தவிர்த்து நிப்பாட்டி விலகிறவங்க வந்து இங்கே தற்காலிகமாக வந்து ஃபெயில் ஆகிறாங்க. அதுமாதிரி நிறைய பேர் இந்த ஆனுவல் பிளானரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓகே நம்ம விலகுவோம் அப்படின்ட்டு விலகிட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் விலகிட்டீங்க, 3 மாதம் கழித்து நீங்கள் படிக்கணும் போது இந்த 3 மாதம் டைம் டோட்டலி வேஸ்ட். அதனால் விலகணுன்னா முழுசாக விலகிட்டு ஓடிடணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு புக் எடுத்துகிட்டு யாரும் விட்டதே கிடையாது. எத்தனை 4, 5, 6, 7, 10 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரும் வேலை வாங்காமல் விலகினதே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விலகாமல் வந்து கண்டினியூஸாக படிங்க, நிச்சயம் சக்ஸஸ் பண்ணலாம். 2024 ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, GROUP-1 எக்ஸாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஓகேவா? GROUP-2, 2A-க்கான ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். GROUP-4 எக்ஸாம் கண்டிப்பாக வரும். EY எக்ஸாமும் வந்து வரும். முக்கியமான நிறைய எக்ஸாம்ஸ்கள், பிரபலமான எக்ஸாம்ஸ்கள் எல்லாமே வந்து 2024 வரப்போகுது, உறுதி. ஓகேவா? ஏன்னா GROUP-1 மெயின்ஸ் வந்து முடிஞ்சிடும்,
அதனால அதோட ப்ரிலிம்ஸ் விடுவாங்க. குரூப் டூ குரூப் டியோட மெயின்ஸை முடிச்சு அதுக்கு ரிசல்ட் போட்டுருவாங்க, அதுக்கான இது வரும். குரூப் ஃபோர் வந்து இந்த டைம் வருது, நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவும் வரும். ஸோ மூணு எக்ஸாம் வந்து வரும். அது போக வந்து இந்த இஓ எக்ஸாம்லாம் வந்து இந்த வருஷம் நடத்தலை. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இருக்கும். ஓகே, இது போகவே இன்னொரு சில பிரபலமான எக்ஸாமும் வந்து வர வாய்ப்பு இருக்குது. குரூப் ஃபோர் நோட்டிஃபி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக 6000 கிட்ட தாங்க வரும் நோட்டிஃபிகேஷனில், ஓகேவா? ஆனால் ஃபைனலில் ஓகேவா, உங்களுக்கு என்ன சொல்ல, எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுத 3 மாதம் ஆகும், ரிசல்ட் போட 4 to 5 மாதம் ஆகும், ஓகேவா? இந்த ப்ராக்ரஸ் நடக்கும்போது இந்த ஒரு 8 to 9 மாதத்தில் என்ன ஆகும்னா 6000 வேகன்சி அப்படிங்கிறத 10000 வேகன்சியை உறுதியாக மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் வேகன்சி கம்மின்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வேகன்சிங்கிறது ஹையில் வந்துடும், 10000 வந்துடும். குரூப் டு குரூப் டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும்ன்ட்டு நமக்கு உறுதியாக தெரில, மேபி ஒரு 2000 plus to 3000 இந்த ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2000 தான் எனக்கு தெரிஞ்சு, 3000 அதிகம், 2000 கிட்ட தான் வர வாய்ப்பு இருக்குது. குரூப் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வேகன்ட் அளவுக்கு தான் வந்து வரும். ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தலைவர் கிடையாது, செயலாளர் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள வணிக வரித்துறைக்கு மாற்றிட்டாங்க. உறுப்பினர்கள் நிறைய பேர் கிடையாது. இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புனா ஆளுநர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார், அவர் இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். ஸோ நிறைய பதவிகள் காலியாக இருக்குது. இந்த பதவிகள்லாம் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆளுநர் சிஎம் பிரச்சனையெல்லாம் முடித்து இந்த வேலைக்கு ஆட்களை இது பண்ணி கொடுத்தா தான் இங்கே டிஎன்பிஎஸ்சி ரெக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சிங்கிறது நிறைய சவால்கள் நிறைந்தது. அந்த சவால்களை நம்ம எப்படி சமாளித்து வெற்றி பெறுகிறோங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். படிக்கிறது வந்து அடுத்த கட்டம், ஓகேவா? படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய பிரச்சனைகள் மாற்றி வரும். அது பர்சனல் பிரச்சனைகளாக இருக்கும். இப்போ பர்சனல் நமக்கே 1008 பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி படித்து கிடிச்சு ஒரு 6 to 9 மாதம் இருப்போம், ஓகே சக்ஸஸ் பண்ணிடலான்ட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அதை நோட்டிஃபிகேஷன் தள்ளிப்படுவோம், அந்த பிரச்சனையும் சமாளித்து படிப்பது தான் டிஎன்பிஎஸ்சியோடைய ரியல் சக்ஸஸ், ஓகேவா? ஸோ இதற்கு வந்து வேறு மாற்று வழிகளே எனக்கு தெரிஞ்சு இல்லை, பல வருஷமாக இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஒரு 15 நாட்கள் தான், 15 நாளில் என்ன நடக்கும்போது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.